வார கருணாசந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் ஸ்ரீ குருப்பியோ நம. கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று ஒரு பக்தர், சென்னையைச் சேர்ந்தவர், மகாதேவன்னு பேர். சென்னையில் இருந்தார். அவர் சின்ன வயசில் திருச்சிராப்பள்ளியில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்பா அவரை வந்து 9வது படிச்சுட்டுருக்கார். பெரிவாளை தான் முத முதலாக சந்தித்த போது ஏற்பட்ட ஒரு சுவையான அனுபவத்தை சொல்கிறார். பெரிவா திருச்சிராப்பள்ளி வந்திருக்கா. அவள் வந்து சின்ன கடை வீதியில், வீதிக்கு அருகில் இருக்கிற ரெட்டைமால் தெரு அப்படிங்கிற இடத்துல தான் பெரியவா தங்கியிருக்கா. இவா சின்ன கடை வீதியில் இருந்திருக்கா. பெரியவா ரெட்டைமால் தெருவில் தங்கியிருந்திருக்கா. ரெட்டைமால் தெருவையே அடைச்சி வந்தல் போட்டு பெரியவா தங்கியிருக்கா. இவருக்கு லீவு நாள் வருது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பெரியவாளை பார்க்கலாம். ஏன்னா அங்கே வந்து பெரியவா வந்தால் என்ன பண்ணும், யானை குதிரை ஒட்டகம் எல்லாம் வந்திருக்கும், இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் வாடான்னு வெள்ளம் போயிருக்கான். இந்த மகாதேவனும் போயிருக்கார். போனபோது அப்போ பூஜை முடிஞ்சு பெரியவா பிரசாதம் கொடுத்துட்டு தீர்த்தெல்லாம் கொடுத்துட்டு பேசிகிட்டு இருந்திருக்கான். தரிசனம் கொடுத்துட்டு இருந்திருக்கா பெரியவா. இப்போ இந்த பசங்களும் போய் நமஸ்காரம் பண்ணிட்டுருந்து இவர் போய் மகாதேவன்கிறவர் வந்து பெரியவாளை முத முதல்ல பார்த்துட்டு ரொம்ப அவருக்கு ரொம்ப பக்தி, அதனால் ஓரமாக நிற்கிறார். அப்போது இவ தரிசனத்தில் நடுவில் இவருடைய குடும்ப நண்பர், இந்த பையனோட குடும்ப நண்பர் ஒருத்தர் வந்துடுறார். வந்துட்டு பெரியவாளுக்கு ரொம்ப பரிச்சயமானவர் போல இருக்கு. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பையன் வந்து எனக்கு தெரிஞ்சவளாத்து பையன்தான், அந்த மகாதேவனை பார்த்து சொல்கிறார். இவனுக்கு சமஸ்கிருதத்தில் நல்ல ஒரு பாண்டித்யம், சொந்தமாகவே ஸ்லோகம் எழுதுவான் அப்படின்லாம் சொல்லி விட்டுறார். சும்மா இருந்தவன் பையனை இப்படி இழுத்து விட்டுறார். அப்படியா, கிட்டவான்னு பெரியவா கூப்பிடான். எங்கே ஒரு ஸ்லோகம் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு இந்த 9வது படிக்கிற பையனை பார்த்து சொல்கிறார். இவருக்கு நடுங்கிறது, பேசாமல் தெரியலேன்னு சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் தன் முன்னாடி ஏதோ எழுதி வச்ச ஒரு ஸ்லோகத்தை சொல்ற, சொந்தமாக தன் ஸ்லோகத்தெல்லாம் எழுதுறவள், அது சும்மா எழுதி பார்க்குற பழக்கம் வந்திருக்கு. ஸ்லோகங்கள் ஏற்றுவாளியா, சம்ஸ்கிருதம் நல்ல நாலேஜ் இருந்தால் ஸ்லோகங்கள் நம்மளே ஏற்றலாம். நல்ல ஒரு நாலேஜ் வேணும் அதுக்கு. அதுக்கு அந்த பையன் ட்ரை பண்ணிட்டு கொண்டிருந்த காலம் அது. என்னடா இது வம்பா போச்சேரு, இந்த பையனுக்கு சரி பெரியவா கேட்குறாளே என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறேன். தனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிற அடிய, வந்தேகம் சங்கராச்சாரியம் அத்வைத மதஸ்தாபகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். உன்னை பெரியவா நிறுத்து நிறுத்து அப்படிங்கிறா. நீ சொல்கிற ஸ்லோகத்தில் தப்பு இருக்கேன்னு உடனே நடுநடுங்கி போயிடுறான். என்னடா தப்பு இருக்குது தெரியலையே, நம்ம சரியாக தானே சொன்னோம் அப்படின்னு ஒரே அவருக்கு என்னன்னு தெரியல. ஆனால் கையை வச்சு பின்னாடி கட்டிட்டு இப்படி இப்படி எண்ணி பார்க்குறேன், அக்ஷரங்கள்லாம் தப்பாக சொன்னோமா அப்படின்னு எண்ணி பார்க்குறேன். அதை பெரியவா தெரிஞ்சுன்றா. என்ன அக்ஷர தப்பு, அக்ஷர பிழை இருக்குதுன்னு நினைக்கிறியா? இல்லை இல்லை, அர்த்தத்தில் தான் பிழை இருக்குது அப்படிங்கிறேன். அந்த அர்த்தம் தப்பாக இருக்குது அப்படி, என்னடா வம்பல மாட்டின்ட்டோமேங்கிற உடனே பெரியவா, நானே உனக்கு சொல்கிறேன் என்னன்ட்டு. நீ கிறிஸ்துவ ஸ்கூலில் தானே படிக்கிற அப்படின்னு பெரியவா கேட்குறான். ஆமாம், அவன் தலையாடுறான். அங்கே எங்கேயோ ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிக்கிறான், திருச்சியில் செயின்ட் ஜோசப் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அங்கே அது மாதிரி. உடனே சரி, கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபித்தவர் யார் அப்படின்னு. இவருக்கு நல்ல ஆன்சர் தெரியுமே, நல்ல ஏசுநாதர் அப்படின்னு சொல்லுவார். கரெக்ட். அடுத்தது, இஸ்லாமிய மதத்தை ஸ்தாபித்தவர் யாருங்கிற உடனே முகமது நபி அப்படின்னு சொல்லிடுற, நபிகள் நாயகம் அப்படின்ற. ரொம்ப சரியாக சொன்னேன். சரி இப்போ சொல்லு, இந்து மதத்தை ஸ்தாபித்தவர் யார், ஸ்தாபித்தவர் யார் அப்படிங்கிற. இவருக்கு அதுக்கு பதில் சொல்ல வரல. இந்து மதத்தை ஸ்தாபித்தவர் யார் யோசிச்சு பாருங்க. இந்து மதத்துக்கு ஸ்தாபித்தவர்னு யாராவது இருக்கலாம், ஆதிசங்கரா, இல்லை கிருஷ்ணனா, ராமரா, அவர் அவதாரம் எடுத்தும்போது ஸ்தாபிச்சாளா? அவளும் யாரும் ஸ்தாபிக்கலை. பெரியவா சொல்கிறா, அவளும் யாரும் ஸ்தாபிக்கலை. ஏன், ஆதிசங்கரர் கூட இந்து மத ஸ்தாபகராக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்து மதம் அப்படிங்கிறது அனாதியானதுங்கிறா பெரியவா. இதை யாரும் ஸ்தாபனம் பண்ணல, ஆதியிலேருந்தே இந்த மதம் இருக்குது. இதற்கு பெயர் சனாதன தர்மம்னு பெயர், சனாதன மதம். அதற்கு வரும் பிற்காலத்தில் தான் அதுக்கு இந்து மதம்னு பேர் வந்தது.
அதை யாரும் ஸ்தாபிக்கலை. அது அனாதியாக இருக்குது, அதுவே இருக்குது, பழங்கு பழம் தொன்று தொட்டு இருக்குது. ராமாவதாரத்திலையும் சரி கிருஷ்ணாவதாரத்திலையும் சரி ராமரோ கிருஷ்ணரோ இந்த மதத்தை ஸ்தாபிக்கலை. அது அனாதியாக எல்லா யுகத்திலையும் அது இருந்து கொண்டு இருக்கு. அது வந்து சனாதன மதம் அது அப்படின்னு பேர். ஆதிசங்கரரை கூட இதுக்கு ஸ்தாபகராக நம்ம சொல்ல முடியாது, போதகராக வேணால் சொல்லலாம். எல்லா எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்கா, எத்தனையோ வந்து மத போதகர்கள் இந்து மதத்தில் தோன்றியிருக்கா, ஆனால் எல்லாருமே அந்த மதத்தில் இருக்கிற விஷயங்களை போதித்தார்களே தவிர யாருமே இந்த மதத்தை ஸ்தாபிக்கலை, யாருமே மதத்தை ஸ்தாபிக்கலை. அவதார புருஷர்களும் சரி ஆச்சாரியர்களும் சரி, எத்தனையோ ஆச்சாரியர்கள் தோன்றியிருக்கார்கள் நம்ம மதத்தில். ஆதிசங்கரர்லேருந்து மத்வாச்சாரியார்லேருந்து ராமானுஜர்லேருந்து எல்லாருமே வந்து மதத்தை போதனை பண்ணி மதத்தில் இருக்கிற விஷயங்களை போதனை பண்ணினார்கள், எடுத்து சொன்னார்களே தவிர யாருமே மதத்தை ஸ்தாபிக்கலை. இவன் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவ எல்லாருமே மதத்தில் இருக்கிற விஷயங்களை பாடலாக பாடினார்களே தவிர யாரும் இந்த மதத்தை ஸ்தாபிக்கவில்லை. இந்த மதம் அனாதியானது, இந்த இந்து மதம்ங்கிறது அனாதியானது. சனாதன மதம் சனாதன தர்மம்னு பேர். இந்த சனாதன தர்மம் அனாதியாக ஆதிகாலத்திலேருந்து இருக்குது. எத்தனையோ ஆச்சாரியர்கள் அதில் இருக்கிற விஷயங்களை நமக்கு வந்து எடுத்து சொன்னார்களே தவிர யாரும் ஸ்தாபிக்கவில்லை. ஆதிசங்கரர் கூட ஸ்தாபகர் கிடையாது அப்படின்னு இருக்கும்பொழுது நீ எழுதின அந்த ஸ்லோகம் இப்போ தப்புன்னு புரியுறதாங்கிற. ஆமாம், வந்தேகம் சங்கராச்சாரியம் அத்வைத போதகம்னு வேணால் வச்சுக்கலாம், போதகம், ஆனால் ஸ்தாபகம்னு வச்சுக்க முடியாது அப்படின்னு பெரியவா சொல்கிறா. அப்புறம்தான் அவர் செஞ்ச தப்பு அவருக்கு புரியறது, அந்த பையனுக்கு நான் போதகம்னே மாற்றிக்கிறேன் பெரியவா அப்படிங்கிறவர். மாற்றிக்கோ அந்த ஸ்லோகத்தில் இந்த வார்த்தையை நீ மாற்றிக்கோ. அப்புறம் வந்து அவருக்கு இப்போ 2.5 நூற்றாண்டுகள் ஆயும் அந்த வரிகள் மட்டும் அவர் காதில் இன்னி வரைக்கும் பெரியவா சொன்ன அந்த வரிகள் அப்படியே ஒலிச்சுட்டே இருக்காம் மறக்கவே முடியலையா. வந்தேகம் சங்கராச்சாரியம் அத்வைத போதகம்னு வேணால் வச்சுக்கலாமா அப்படின்னு, அதுவும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல வச்சுக்கலாமா அப்படின்னு சஜஷன் கொடுக்குற மாதிரி அந்த குழந்தைக்கு சொல்லி எடுத்துரைத்து, இந்து மதத்தோட ஒரு எல்லா ஜனங்களும் அதை உட்காந்து கேட்குறாலும் இந்து மதத்தோட ஒரு பாரம்பரியத்தை அன்றைக்கி பெரியவா சொன்னாலும் அனாதியானது இந்து மதம்ங்கிறது அனாதியானது. அது யாரும் தோற்றுவிக்க வேண்டிய மற்ற மதங்களை வேணால் இயேசுநாதர் தோற்றுவித்தார், நபிகள் நாயகம் தோற்றுவித்தார்னு சொல்லலாமே தவிர சனாதன மதமான இந்த இந்து மதத்தை யாரும் தோற்றுவிக்கவில்லை. அது தானாக அனாதியாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நாளடைவில் இந்த ஆச்சாரியர்களும் அவதார புருஷர்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அந்த மதத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை போதித்தார்களே தவிர யாரும் மதத்தை தோற்றுவித்தவர்கள் அல்ல அப்படின்னு அன்னைக்கு எல்லாருக்கும் கிளியர் பண்ணாங்க. ரொம்ப நாள் நிறைய பேர் வந்து சங்கராச்சாரியார் தான் மதத்தை தோற்றுவித்தார் நினச்சணும், இந்து மதத்தை சங்கராச்சாரியார் வளர்த்த தோற்றுவிக்கலை, யாருமே தோற்றுவிக்கலை. எந்த சங்கராச்சாரியாரும் சரி ராமானுஜரும் சரி இல்லைனா விசிஷ்டாத்வைதத்தை விசிஷ்டாத்வைதம்னு சொன்ன அந்த மத்வரும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே இந்து மதத்தோட அதில் இருக்கிற விஷயங்களை சொன்னாலே தவிர போதனை பண்ணார்களே தவிர யாருமே அந்த மதத்தை தோற்றுவித்தவர்கள் அல்ல அப்படின்னு அன்னைக்கு ரொம்ப கிளியராக பிரிவா சொன்னாலாம். எவ்வளோ ஒரு அழகாக எடுத்து சொல்லியிருக்கா பாருங்க. அதுதான் மகாபிரிவா. ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா, ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா, சந்திரசேகர பாகியமாம் சந்திரசேகர ரக்ஷமாம்.